வணக்கம் நண்பர்களே சாத்தியம் கிரியேஷன்ஸ்க்கு உங்களுக்கு வரதுக்கு ரொம்பவே முக்சி நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னாக்கா உடல் உறு அதிக நேரம் வச்சுக்கிறதுக்கு ஜெல்லு அப்புறம் மார்பகத்தை பெருசாக்கிறதுக்கு லோஷன் அப்புறம் வந்து தன்மை அதிகப்படுத்துறதுக்கு எண்ணெய் அசோகந்தா கூட கொஞ்சம் மூலிகை எல்லாம் சேர்த்து போடுற அந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து சேல் பண்ணிட்டுருக்கோம் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் எதில் வேணால் ஆர்டர் பண்ணலாம் ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே சத்தியம் கிரேஷன்ஸ்க்கு உங்களை வரைக்கும் ரொம்பவே முடிச்சு நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து விந்து நீர்த்து போயிடுச்சு தண்ணி மாதிரி ஓடுது நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணக்கூடிய இங்கே ஊற்றிடுது அப்படின்றாங்க ஸோ இதுக்கான ரீசன் என்ன விந்து நீர்த்தல் அப்படின்னா என்ன அதை பற்றியான ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ இன்னி பார்ப்போம் ஸோ இதில் முடிவில் வந்து விந்து நீர்த்து போச்சு அப்படின்னாக்கா என்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கலாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற பற்றி சொல்கிறேன் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்கா இது வந்து டெம்பரரியான சொல்லி பிரச்சனை தான் பாதி இடத்துல வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து இது ஒரு பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா இருபத்தஞ்சி சதவீதம் தான் உண்மையானமே இது பிரச்சனையாக இருக்கும் ஸோ எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயில ஒரு நாளைக்கு வந்து நாலு வாட்டி அஞ்சு வாட்டி கையடிப்பாங்க இல்லைனா ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அடிப்பாங்க இந்த மாதிரி அடிக்குள்ளே என்ன பண்ணாக்கா உயிரணுக்கள் வந்து கம்மியாகும் உயிரணுக்கள் கம்மியாயிடுச்சு அப்படின்னா விந்து வந்து நீர்த்து தண்ணி மாரி ஒழுக ஆரம்பிச்சோம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பதினாலு பதினஞ்சு வயசுலாம் கையடிக்க ஆரம்பிக்கணும் பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி மாதிரி தான் வரும் ஏன்னா அதில் விந்தணுக்கள் இருக்காதப்போ டெஸ்ட்ரோசான் சுரக்கதா இல்லை ஈஸ்ட்ரோஜன் சுரக்கத்தான்னு சொல்லிட்டு உடம்பே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும் எதை சுரந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக போக வந்து டெஸ்ட்ரோசான் சுரக்க ஆரம்பித்த பிறகு விந்தணுக்கள் வந்து அதிகமாக சொ வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயி திக்காய் திக்காய் விந்தணுக்களுடைய உயிர் எண்ணிக்கை வந்து அதிகமாக உருவாகக்குள்ள நமக்கு நம்ம டார்க் ஆகும் சரிங்களா நல்லா ஒயிட்டாக வந்து நல்லா கட்டியாக வரும் இதில் வந்து நம்ம பயில வந்து சும்மா எந்த நேரமும் இன்னும் விளாட்டு ஜாமான் பிடிச்சி ஆட்டுற மாதிரி எந்த நேரமும் ஆட்டிக்கிட்டே இருந்தால் உழுகிட்டே தான் இருக்கும் அப்போ வந்து விந்தணுக்களில் வந்து உயிரணுக்கள் இல்ல இல்லாமல் இருக்கும் விந்துல அதனால் வந்து தண்ணியாக இருக்கும் சரிங்களா இது வந்து எழுவத்தஞ்சி சதவீதம் வந்து இதேமாதிரி பிரச்சனை எப்படி அனலைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் இந்தமாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் கேப் போட்டு மறுபடியும் அடிச்சு அடித்து பாருங்கள்ல மறுபடி பாருங்கள் விந்தணுக்களை அது வந்து கட்டியாக தான் இருக்கும் ஓகேங்களா இல்லை மூணு நாள் கழிச்சும் தண்ணியாக இருக்கு அப்படின்னா தான் இது பிரச்சனை அந்த இருபத்தஞ்சு சதவீதமான பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா ஜிங்க் குறைபாடு ஓகேங்களா அதை எப்படி சரி பண்ணுறதுன்றதான் நான் கடைசியாக சொல்கிறேன் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா சில பேருந்து வெரிகோசில் இருக்கும் நரம்பு முடிச்சு முடிச்சா இருக்கும் விதைப்பயில நீங்கள் மட்டும் தொட்டு பார்க்காதீங்க உடனே தொட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு முடிச்சா இருக்காமல் இருக்கும் உண்மையுமே முடிச்சு முடிச்சா இருந்தால் அது நல்லா வரி வரியே தெரியும் ஓகேங்களா அதுவே வெரிகோசில் பிரச்சனை இருந்தால் விந்தணுக்கள் வந்து உயிரணுக்கள் கம்மியாக இருக்கும் வந்து தண்ணி மாதிரி விழுவோம் அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு உயிரணுக்கள் இல்லாமயே இருக்கும் பிறப்புலேயே வந்து உயிரணுக்கள் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கூட இது போல் பிரச்சனைகள் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு உயிரணுக்கள் வந்து சிறுநீர் பயில வந்து போய் கலந்துரும் அந்த மாதிரி இருந்தாலும் தண்ணி மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜிங்க் குறைபா குறைபாடு அதிகமாக இருந்துச்சுனாக்கா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும் விந்து வந்து நீர்த்து போகிறது இது வந்து மூணு நாள் கழித்து நீங்கள் சுயம் பண்ணலோ இல்லை வந்து விந்து வந்து பரிசோதனை கொடுத்தாலோ உங்களுக்கு கட்டியாக இல்லை தனியாக தான் இருக்குது அப்படின்னாக்கா இந்த பிரச்சனைகளாக இருக்க சான்சஸ் இருக்குது இதை தாண்டி வந்து பயமுறுத்துறதுக்கு வந்து நிறையா போலி டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு வந்து விதை வந்து சின்னதாக இருக்கா அதனால் ஒரு பிரச்சனை வரும் அப்படியே விதை வந்து ஆவரேஜ் சைஸ்ன்றது சின்ன சைஸ்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா சின்னன்னா நம்ம இந்த நாலு நாள் குண்டுலாம் வாங்கியிருப்போம்ல அந்த ஓல்டு நைன்டிஸ் கிட்ஸ்லாம் தெரியும் இந்த குட்டி குட்டி குண்டு இருக்கும் பாருங்கள் அந்த சைஸில் இருந்துச்சுன்னா தான் விதை வந்து சின்னதாக அர்த்தம் அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா தடிமனா இல்லைன்னா பெண்களை வந்து திருப்திப்படுத்த முடியாது தண்ணி மாதிரி விழுன்னா குழந்தை பிறக்காது என்ன அப்புறம் வந்து சுயநம் அதிகம் போனால் ஏகப்பட்ட பிரச்சனை வருவோம் அப்படி வரும் தான் ஆனால் வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு ச வாய்ப்பு கம்மி அதை பற்றின வீடியோஸ் நான் போட்டுக்கோங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா விதைப்பை வந்து ஏற்ற இறக்கமாக இருந்தால் பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனையை வந்து உண்டாக்குவாங்க ஓகே அதெல்லாம் வந்து நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு பைக் மெக்கானிக் இருக்காருனா அவர் தான் பைக் மெக்கானிக் பா பைக் வந்து மெக்கானிக் மெக்கானிசம் தெரிஞ்சு அதை வந்து சரி பண்ண முடியும் இன்ஜினில் ஒரு மாதிரி சவுண்டு வருது தட்டி கடிக்குன்னு சவுண்டு வருதுன்னா போர் போயிருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவர் தான் அனலைஸ் பண்ண முடியும் அதை விட நீங்கள் மாதிரி ஒரு காய்கறி கடை போய்ட்டு ஆனால் இதில் இன்ஜினில் வந்து ஒரு மாதிரி தட்டி கட்டி சவுண்டு வருதுன்னா என்னென்னு பாருங்க அப்படின்னு சொன்னால் அவர் பார்ப்பாரா அதே மாதிரி எந்த பிரச்சனையும் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு முடிவு பண்ணுங்கள் அந்த துறை சார்ந்த அறிவு உள்ள ஒருத்தவர்கள்ட்ட வந்து இதை கேளுங்க நம்ம பயில விட்ட ஃப்ரெண்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கங்க அவன் இதான் சாங்கினா அடிச்சு விடுவான் மச்சான் எனக்கெல்லாம் வந்து தோசை ஊத்துற மாதிரி கட்டியா வரும் அப்படின்வான் இல்லைன்னு வச்சிங்க எங்களுக்கு வந்து கலவை போடுற மாதிரி நல்லா கட்டியா வரும் அப்படியே போட்டு எங்க வீட்டுல காங்கரட்டே நான் அதை தான் போட்டேம்மா இந்த மாதிரி விஷயம்னு சொல்லுவான் அப்புறம் நான் இறங்கி வச்சு அரை மணி நேரம் விடாம செய்வோம் அங்கே அஞ்சு நிமிஷம் கூட தாங்காது அரை நிமிஷம் கூட தாங்காது முழுக்குன்னு ஒளிட்டு வந்துடும் அது வந்து உள்ள போய் பார்த்தா நமக்கு தெரியும் உள்ள ஊட்டு உள்ள விடுவாங்க சிறப்பு ஒன்டே அடிப்பாங்க நம்மள சரியா அதனால் யார்கிட்ட கேட்கணும் ஒரு ஒரு டவுட்டை அப்படின்னாக்கா அந்த துறை சார்ந்த அதோடைய நாலேஜ் இருக்க ஆளுங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா பரவாயில்ல அதை விட்டு நண்பர்கள்ட்ட கேட்கறதை நிறுத்துங்க நமக்கு மிகப்பெரிய சுனிய காரணம் தான் எந்த அளவுக்கு உதவி செய்கிறாங்களோ அதே அளவுக்கு பெரிய பிரச்சனையும் நம்ம எடுத்து விட்றாங்க சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் வந்து பதினாலு வயசு பதினஞ்சு வயசுலேயே வந்து மேரேஜ் பண்ணாங்க மேரேஜ் பண்ணிட்டு சும்மா இருந்திருப்பாங்க நல்லா குஜால் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க நம்ம தாத்தா பாட்டிங்களாம் ஸோ அந்த அதேமாதிரி பதினஞ்சு பதினாறு வயசில் நம்ம வந்து சுயநிவம் பண்ணாலும் சேம் இதே தான் ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் இதுக்காண்டி வந்து நீங்கள் உங்களுக்கு விந்தணு குறைபாடு வரும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இருபது வயசுக்கு மேலே குழந்தையை பெருத்திருக்க கூடாது இல்லை இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே குழந்தையே வந்துருக்கக்கூடாது ஆனால் கடைசி வரைக்கும் ஏகப்பட்ட அட்டம் அடித்து ஏழு எட்டெல்லாம் தள்ளிட்டு இருந்தாங்களா எப்படி அப்படின்னாக்கா இது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலாக சரிங்களா அந்த எழுபத்தஞ்சி சதவீதம் சதவீதமான பேருக்கு வந்து இது பிரச்சனையே கிடையாது அதனால் வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்க சரி எப்படி வந்து விந்தணுவோடைய தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயம் கேரட் வந்து அதிகமாக சாப்பிடுங்க கடித்து மென்று சாப்பிடுங்க பச்சையாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூசணிக்காய் விதை சாப்பிடுங்க பறைங்காய் விதை சாப்பிடுங்க ஓகே ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நிறையா ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது அதை வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் வந்து மாதுளை அதிகமாக சாப்பிடுங்க பூண்டு சின்ன வெங்காயம் நிறையா வந்து சாப்பாட்டில் சேர்த்துங்க இப்போ இருக்க ஹைப்ரெட் பூண்டு கிடையாது நாட்டு பூண்டு செத்துக்கணும் ரொம்ப நல்லது அப்புறம் வந்து இங்கே வாழைப்பழம் இந்த நம்மளுடைய நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரியான நேச்சுரலான வாழை வாழைலாம் இருக்குதுல்ல கலப்பிடம் செய்யாது இந்த பூவன் வாழை தேன் கருவி அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான வாழைப்பழங்கள் வந்து அதிகமாக சாப்பிடுங்க செவ்வாழை சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது கிடச்சதுன்னா சிறந்தது ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்க அஸ்வகந்தா பவுட்ரு வந்து வாங்கி சாப்பிடுங்க சப்போஸ் ஒரிஜினல் கிடைக்கல அப்படின்னாக்கா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளே சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அஸ்வகாந்தா கூட ஒரு சில மூலிகைலாம் மிக்ஸ் பண்ணி தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அது வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிங்க் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கோதுமை அதிகமாக சாப்பிடுங்க கோதுமை சார்ந்த உணவுகள் சாப்பிட்டிங்கன்னா ஜிங்க் குறைபாடு வந்து சரியாயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் விதை வந்து அதிகமாக சாப்பிடுங்க பரங்கிக்காய் விதை வந்து அதிகமாக சாப்பிடுங்க உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் அது சாப்பிட்டிங்கன்னா நல்ல எனர்ஜி வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா எள் ஓகேங்களா எள்ளு வந்து அதிகமாக சாப்பிடுங்க எள்ளு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி இந்த மாதிரி ரெட் மீட் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரெட் மீட் வந்து சாப்பிட்டிங்கன்னா ஜிங்க் குறைபாடு வந்து சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண் ரத்த உயிரிகள் இந்த நண்டு எறா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து வெள்ளை கலரில் தான் அதில் வெண் ரத்த உயிரிகள்னு சொல்லுவாங்க ஸோ அது இருந்துச்சுன்னா கூட அதிகமாக வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நண்டு சாப்பிட தெரியாமல் நண்டு சாப்பிட மாட்டாங்க அது எப்படி சாப்பிடணும் அப்படின்றது தெரியாமல் கடிச்சு கடித்து தூக்கிட்டு இருப்பாங்க எறாக வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து கடல் சார்ந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் அதிகமாக சாப்பிடுங்க அது ரொம்பவே உதவியாக இருக்கும் கடல் சார்ந்த ஏரியாவில் இல்லைனாலும் ஐஸில் இல்லாமல் ரொம்ப கெமிக்கல் சேர்க்காமல் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா காளான் சாப்பிடுங்க நிறைய பேர் வந்து இந்த அந்த பட்டன் காலமாக ஹைப்ரிட் ஹைப்ரிட் காளன் சாப்பிட்றீங்க ஹைப் ஹைப்ரிட் காளன் இல்லாமல் நாட்டு காளான் கிடச்சிது அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியம் உடம்புக்கு அது வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப ஜிங்க் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸு நட்ஸில் வந்து முக்கியம் பார்த்தீங்கன்னா மலாட்டா பயிர் கடலை வேர்க்கடலை நிலக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக சாப்பிடுங்க அப்புறம் வந்து முந்திரி வந்து சாப்பிடுங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வேணால் சாப்பிட்றோம் வால்நட் சாப்பிட்லாம் ஒமேகா வந்து வால்நட்டில் அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து பாதாம் வந்து ஊற வச்சு சாப்பிட்லாம் பேரச்சம் கிடச்சுன்னா நிறைய சாப்பிடுங்க ஸோ இந்த மாதிரியான நட்ஸ் ஐட்டம்லாம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடுங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுக்கும் சரிங்களா மேக்ஸிமம் மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபுட் ஐட்டம்லேயே கரெக்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள் அதுதான் ரொம்ப பெட்ரு டேப்லெட் போடுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு இது பிரச்சனையான்றது முதல்ல புரிஞ்சுக்கிங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா மட்டும் அதுக்காக வந்து நீங்கள் எதாவது ட்ரீட்மெண்ட் பாருங்கள் ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி பாருங்கள் மூணு நாள் கழிச்சு நீங்கள் வந்து விந்து பரிசோதனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை அப்போ கட்டி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா மேக்ஸிம் வந்து பிரச்சனை இருக்கிறது வாய்ப்பு இல்லை நம்ம தகவல் பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் மாரி ஒழுகுதுன்னு நினைக்கிறோம்னா அந்த பயில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்